ரணிலுக்கு எதிராக இரு வழக்குகள், உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் எரிவாயுவின் விலை, அரசிடம் கோரிக்கை. இலங்கையில் குவியும் கடவுச்சீட்டுகள், இனி தட்டுப்பாட்டுக்கு இடமில்லை, அரசு அறிவிப்பு. பொது தேர்தலுக்காக 8000 கண்காணிப்பாளர்கள் வருகை, போலீஸ் பாதுகாப்பும் தீவிரம். இலங்கை அகதிகளை நாடு கடத்துவதில் தீவிரம் காட்டும் பிரித்தானியா. சோசியலிச இளைஞர் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. 2022 நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எதிராகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சோசியலிச இளைஞர் சங்கம் சங்கத்தின் உறுப்பினர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுதாரர்களின் சட்டத்திறனிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்து இந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட வேண்டுமென இலங்கையில் எரிவாயு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிவாயு வழங்குநர்கள் தமது விலையை அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக உள்நாட்டில் விற்பனை செய்யப்படும் எரிவாயுவின் விலையும் அதிகரிக்கப்பட வேண்டுமென அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு செய்யாவிட்டால் தங்களது இயக்க செலவுகளை ஈடுகட்டுவதில் கடும் நெருக்கடி ஏற்படும் என்றும் அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனத்தின் இயக்க செலவுகள் ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுவனத்தின் எரிவாயு தேவையும் முழுமையாக பூர்த்தி செய்யாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இம்மாதம் 30 தேதி எரிவாயு விலை திருத்தத்தின் போது உரிய விலை உயர்வு இடம்பெறும் என நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த வாரத்திற்கு தேவையான 50,000 கடவுச்சீட்டுகள் இருப்பில் இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார். 7,500 கடவுச்சீட்டுகள் கடந்த வாரம் நாட்டை வந்தடைந்தவுடன் மேலும் 42,000 கடவுச்சீட்டுகள் நாளை நாட்டை வந்தடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நவம்பர் மாதத்தின் இடைப்பகுதியில் மேலும் 100,000 கடவுச்சீட்டுகள் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கடவுச்சீட்டு விடயத்தில் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. 7,50,000 கடவுச்சீட்டுகள் பகுதியளவில் நாட்டை வந்தடையும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த வாரத்துடன் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும், கடவுச்சீட்டிற்கான வரிசையும் இந்த வாரத்துடன் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் உள்நாட்டு வெளிநாட்டவர்கள் அடங்கலாக 8,000 கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். அத்துடன் பொது தேர்தல் எதிர்வரும் 14 தேதி இடம்பெறவுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பு அக்டோபர் 31, நவம்பர் 1 மற்றும் 4 தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கு நவம்பர் 7, 8 தேதிகளில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக பதிவாகும் என்பதனால் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் போலீஸ் பாதுகாப்பும் அனைத்து தொகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இம்முறை பெப்ரல் அமைப்பு 30 வெளிநாட்டவர்கள் உட்பட 5,000 கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்நாட்டு மற்றும் சர்வதேச அமைப்புகள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்று வருவதாக பிரித்தானியா குற்றம் சாட்டி வரும் அதேவேளை புலம்பெயர் தமிழர்களை திருப்பி அனுப்புவதற்கு பிரித்தானியா முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மீது குற்றச்சாட்டுகளை சமூகவியலாளர்கள் இன்றளவும் முன்வைக்கின்றனர். இது பிரித்தானியாவின் இரட்டை வேடு அரசியலை எடுத்துக்காட்டுவதாகவும் குற்றம் சுமத்தி வருகின்றனர். அரசியல் அடைக்கலம் கோருவோரின் மனித உரிமைகளை பிரித்தானியா மீறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களின் உயிர்களையும் ஆபத்திற்குள் தள்ளிவிடுகின்றதென தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மனித உரிமை மீறல் விவகாரத்தில் இலங்கைக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் அது பிரித்தானியா உட்பட அனைத்து நாடுகளிலும் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பிரித்தானியாவில் உள்ள மூத்த சட்டத்தரணி அருண் கணநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் தோல்வியடையுமாக இருந்தால் அது அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தாா்.